அன்பானவர்களே, உங்கள் அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால்தினகரன் அவர்களின் வல்லமையான பிரார்த்தனையின் மூலம் 2012 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். எனக்கு வந்து கொஞ்ச நாளாக அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. சாப்பிட்ட டைஜஷன் ஆகாது, தொடர்ந்து விக்கல் வந்துனே இருக்கும். சாப்பிட்ட பிறகும் தண்ணி குடித்தாலே கேட்காது. சரின்ட்டு டாக்டர்கிட்ட போனால் அசிடிட்டியாக இருக்கும், டேப்லெட்டு எல்லாமே எடுத்து பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. எனக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே இப்படி இருக்குது, வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும், இப்போயே உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். இதனால் நான் நைட்டில் நடந்துனே இருப்பேன், டைஜஷன் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டோனே படுக்க முடியாது, நடந்துனே இருப்பேன், வயிறுலாம் குத்துற மாதிரி இருக்கும், நெஞ்சு வரைக்கும் எரியிற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். 1 இயராக இருந்துச்சு இந்த ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட போனால் அசிடிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு டேப்லெட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. தொடர்ந்து சாப்பிட்டாலும் அது எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால டேப்லெட் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்போ தான் ஒரு நாள் ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராம் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். கர்ப்பப்பையிலே கட்டிகள் இன்னும், ஓவரியிலே கட்டிகள் இன்னும், வயிற்றிலே ஜீரண உறுப்புகளிலே கட்டிகள், தொண்டையிலே கட்டிகள் என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் சுவாமி. இப்படி வல்லமை இறங்குவதாக, அது சிஸ்டாக இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, இப்படி வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் இறங்கி அவர்களை விடுதலை ஆக்கட்டும் சுவாமி. முன்னெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடித்தா கூட விக்கல் ஸ்டார்ட் ஆகிடும். சில பொருளை சாப்பிடலாம், இதை சாப்பிட்டா இந்த மாதிரி வந்துருமோ, அது மாதிரிலாம் ஒதுக்கி வச்ச காலெல்லாம் கூட உண்டு. இது 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. இப்போ நான் பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. 2010 வந்து நான் ஸ்டடீஸ் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஜாப்க்காக 2011 வெள்ளூரில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்கே வந்து எக்ஸாமில் போனதுனால திருப்பி நாங்கள் ஒரு சான்ஸ் தரோம், அந்த சான்ஸ்லேயும் போச்சிங்கன்னா நாங்கள் உங்களை எடுக்க மாட்டோம், திருப்பி எந்த காரணத்தை கொண்டு திருப்பி நாங்கள் உங்களை கூப்பிட மாட்டோம், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமாகவும் பேசினாங்க. ஆனால் ஆண்டவரே இது எப்படிப்பா, இந்த எக்ஸாமில் ஒன்றுமே புரியல, எப்படி திருப்பி அட்டன் பண்ணுறது, நீங்கள் தான் ஞானம் தரணும், இது எப்படி கிடைக்குமோ கிடைக்காது, இல்லை வேற எங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நான் வெளியே வந்துட்டேன். ஒரு நாள் எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில் ஃபாஸ்டிங் இருந்து ஜவம் பண்ணுவோம். அப்படி ஜவம் பண்ணிவிட்டு அம்மா நானும் ப்ரேயர் ரூம்லேருந்து வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காரும்போது லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வாங்கி படிக்கும்போது இவான்ஸ்லி நான்ட்டு எழுதியிருந்தாங்க. நான் நினச்சேன் நாம் எழுதவே இல்லையே, எப்படி லெட்டர் வந்துச்சுன்னு நினைக்கும் போது அம்மா சொன்னாங்க, நான் தான் உன் வேலைக்காக எழுதி போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி வசனத்தோடு கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்ஸ்க்காக போய் உட்கார ஆரம்பித்த உடனே ரொம்ப பயம் சூழ்ந்து அப்படியே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. பேப்பர்லாம் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போட்டுடலாம், மற்ற கொஷின் எல்லாம் இல்லைனா கூட போகுது, ஏன்னா அது நிறைய டைம் எடுக்கும், போட்டுடலான்னு எடுக்கும்போது புரியவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக. லாஸ்ட் டைம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, இந்த முறை ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. எனக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னே புரிஞ்சிக்க முடியல. இருந்தாலும் ஜவம் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எசப்பான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். கை காலெல்லாம் பயங்கரமாக உதற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பெண்ணே பிடிக்க முடியல. நான் இன்றைக்கி எப்படி நான் வந்து இன்றைக்கி வெளியே போயிட்டு போகிறேன், லாஸ்ட் டைம் மாதிரி என்னை இந்த தாட்டி வெளியே அமுச்சிருவாங்க, எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு நினச்சேன். உடம்பு ஃபுல்லாக உதறல ஆரம்பிச்சிருச்சு. என்னால் பெண்ணே பிடிக்க முடியல, நான் எப்படி கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் தான் என்னை அந்தளவுக்கு நிரப்பியிருக்காருன்றது நான் உணர்ந்தேன். ஃபுல்லாக ஷிவரிங்லேயே எக்ஸாம் எழுதினேன். நான் ஒரு பாயிண்ட் வைக்க வேண்டிய இடத்துல பாயிண்ட் வைக்கல, அது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து எக்ஸாம் ஃபுல்லாக நல்லா அட்டன் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வரோம், அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கலடி, அது தப்பான்னு சொன்னான். ஐயோ நான் கூட வைக்கலையேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்டான். அவங்க இல்லை இல்லை அவ்வளோதான் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பாயிண்ட்னால ஆன்சரே தப்பாயிடுமே, எப்படி இதனால் நம்ம வெளியே போக தான் போகிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். 2.5 hours வெயிட் பண்ணோம். அந்த 2.5 hours விடாமல் ஜாம் பண்ணினே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதமாக எடுக்க கிருபை செஞ்சார். எடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூ வேறு, இதுலேயும் பாஸ் பண்ணலைன்னா நாங்கள் அமுச்சிருவோன்னு திருப்பியும் பயமுறுத்துனாங்க. ஸோ இன்டர்வியூக்குள்ளே போகும்போது உட்கார வச்சுட்டு கொஷின் கேட்பாங்கன்னு நினச்சோம். எனக்கு முன்னாடி போன எல்லாருக்குமே 10 questions கேட்டாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, நம்ம காலங்களை பார்த்தா பயமாக இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், நமக்கு ஒன்றுமே ஞானம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் என்னோடய பேர் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு நேம் போட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, லன்ச் டைம் பசி எடுத்ததுனால என்ன பண்ணாங்க, கொஷின்ஸை கேட்கவே இல்லை. எனக்கு முன்னாடி போன வரைக்கும் கொஷின்ஸ் கேட்டாங்க,
ஆனா என்கிட்ட வரும்போது क्वेश्चनே கேட்கல நீ ஏன் லாஸ்ட் டைம் சரியா எழுதல இந்த முறை இவ்ளோ நல்லா அட்டெண்ட் பண்ணிருக்கே எக்ஸாம் எப்படி இவ்ளோ நல்லா அட்டெண்ட் பண்ணிருக்கே நாங்க மார்க்கே அவங்க சொல்லல ஆனால் இவ்ளோ நல்லா எழுதிருக்கே லாஸ்ட் டைம் எழுதிறதுக்கு உனக்கு ஞானம் இல்லையா அந்த அளவுக்கு உனக்கு புத்தி இல்லையா இவ்ளோ படிச்சிட்டு வந்தே அப்படி திட்டினே இருந்தாங்களே தவிர ஒரு क्वेश्चनும் கேட்கவே இல்ல அவங்க கட்டான சூழ்நிலையில இவான்ஜலின் ஆன்ட்டி எங்களுக்கு பதில் எழுந்தது ரொம்ப ஆறுதலா இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அந்த அவிசுவாசமான அந்த நேரத்துல அவங்க மூலமா ஆண்டவர் நல்லா பலப்படுத்தினாரு எனக்கும் என்னோட கணவருக்கும் 2008 ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது எங்களுக்கு லாஸ்ட் ஜனவரி மேடம் பிரேயர் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட என்னோட பிரச்சனையை சொல்லி நான் ஜனவரி 4th அன்னைக்கு நான் வந்து போகணும் போறதுக்கு அப்படினு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண அழுதேன் அவங்க என்னோட தலையில கை வச்சி எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க அந்த நிமிஷமே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நான் எத்தனையோ தடவை கர்த்தாவே நான் சூசைட் பண்ணிக்கணும் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் இருந்தேன் ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அந்த உள்ளத்துல இருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் கர்த்தர் என்னை புது மனுஷியா மாற்றி ஒரு நம்பிக்கை புது பலனோடு கர்த்தர் வந்து என்னோட பேசி என் கணவர் என்னை தேடி வர வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த நேரத்துல நிற்க கிருபை செய்தார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் பிரதர் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் எட்டாவது படிக்கும்போது 1996 எனக்கு இந்த கை முட்டியில் காலில் இதெல்லாம் தோல் உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது நான் அதை அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் எடுத்துக்கல சரி அது ஒரு வாரம் வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சரி நான் இன்னும் ஹைட்டாக வளர போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே இருந்துட்டேன் அது பார்த்தா ஒரு 5 வருஷம் கழித்து கையில் உள்ளங்கையெல்லாம் பயங்கரமாக புண்ணு புண்ணா ரொம்ப பயங்கரமாயிருச்சு கையிலேருந்து அப்படியே சீலும் நீரும் அப்படியே வந்துட்டே இருக்கு அதனால அப்போ எல்லாம் 11th முடிச்சுட்டு 12th இப்போ ஜாயின் பண்ணுற டைமு அதுக்கப்புறம் சரியாகலை அப்புறம் 12th எக்ஸாம் டைம்ல அதே மாதிரி கையெல்லாம் ஒரே புண்ணு புண்ணாக இருந்தது சில நேரத்தில் பிளட்டில் வரும் பேனாவை கையிலே பிடிக்க முடியாது கொஞ்ச நேரம் பரீட்சையில் எழுதுவேன் பேனாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பயங்கர வழியில் இருப்பேன் நான் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டாக்டரை பார்த்தேன் அவங்க மருந்து எதை கொடுத்தாங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல சரியாக போச்சு அதுக்கப்புறம் எதுவுமே வராது அப்படின்ட்டு நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் மீண்டும் அது வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் எத்தனையோ டாக்டரை நான் பார்த்தேன் 96லேருந்து 2009 வரைக்கும் பயங்கரமாக நான் அந்த பிரச்சனையாக இருந்தது என்னால் தூங்க முடியாது இதை நினச்சி வேதனையாக இருக்கும் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இருப்போம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க போனோம்னா ஏ நீ இப்ப தள்ளியா நின்ற அப்படிமான எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் ரொம்ப கொடூரமா இருந்தது அந்த பிரச்சனை வெளியிலயும் போக முடியல ஒன்னும் போக முடியல ஒரு ஆஃப் கை சாப்பிட்டு கூட போட முடியாது முட்டியில பிளட் வரும் சீலு வரும் நீரும் வரும் ஸ்மெல் அடிக்கும் சட்டையெல்லாம் அதை நான் அதை மறைக்கிறதுக்காக வேண்டிய ஃபுல் ஹேண்ட் சட்டை போடுவேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 10 ஸ்பெஷலிஸ்டை பார்த்தேன் டாக்டருங்க சொல்லுவாங்க இது சோரியாசிஸ்ப்பா இது வந்து குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னாரு இன்னொரு டாக்டர் வந்து சோரியாசிஸ் இஸ் அ இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்பாரு ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டுங்க யூஸ் பண்ணுற ஒரு சிம்பன்சிக்கு உறங்க மாதிரி என்னை நான் நினச்சிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னை கண்டுக்கலை வீட்லேயும் அதே மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அம்மா இது யாருக்கும் வந்துடக்கூடாது இன்ஃபெக்ஷியஸு அதனால் தனி தட்டு வச்சுருங்க தனி டம்ளர் வச்சுருங்க தனி டவல் வச்சுருங்க எல்லாமே தனித்தனியாக தனிமைப்படுத்த மாதிரி ஆகிட்டேன் நான் இது எவ்வளோ நாளாக இப்படி கஷ்டப்பட்டு 96லேருந்து 2009 வரைக்கும் 14 வருஷம் வேதனை எனக்குள்ளார அவ்வளோ சொல்ல முடியாத வேதனை வெளியில் நல்லா சிரிப்பேன் உள்ளார ஒரே வேதனையாக வேதனையாக இருக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர்லையும் கடலளவு கவலை இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நான் நம்ம ப்ரோக்ராமை வந்து பார்த்தேன் அப்போதான் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் பேசுனீங்க அப்போ வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எப்பொழுது தொடும் சுவாமி தொடுமப்பா அது எந்த விதமான தோல் பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுதே அது மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் உடைய உன்னத ஆவி இறங்கட்டும் அது வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஒரு சுமாராக தான் ஜெபம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் தான் சரி இந்த ஜெபம் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு உடனே எங்கள் டிவி முன்னால் உடனே அப்போவே அந்த ஜெபம் முட்டி போட்டு நான் உடனே ஜெபம் பண்ணேன் இனிமேல் எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்துருச்சு ஒரு நாள் போச்சு 2 நாள் போச்சு 3 நாள் போச்சு 4 நாள் போச்சு 5வது நாள் நான் குளிச்சுட்டு வந்து
சரி இந்த ஆயின்மெண்ட் இந்த ஆயில் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கண்ணாடி முன்னால போய் போடலாம் அப்படின்ட்டு போய் பாக்குறேன். தேட வேண்டியதா இருந்தது. அந்த கழும்பு அந்த அந்த புண்ணு சீலு எதையுமே காணோம். எனக்கு அருமையானவர்களே, வருஷத்தின் கடைசியிலே உங்களை பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் எவ்வளவு பெரியவைகளாக இருக்குது, இதை தான் நம் வேதத்திலே பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று. இந்த சந்தோஷத்தை இந்த வருஷத்தின் முடிவிலே நமக்கு கொடுத்திருக்கிற தேவனை நாம் எவ்வளவாக ஸ்தோத்திரிக்க வேண்டும் அல்லவா. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 73:24 பக்தன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறான். இந்த வருஷம் முழுவதும் நமக்கு நம் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி 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 நடத்தி இருக்கிறார் இந்த தேவனை நாம் துதிக்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். துதிக்க 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 ஆண்டுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 3:18 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை நம்மீது அதிகம் அதிகமாக இறங்க இறங்க நாம் அவரை போலவே மறுரூபம் அடைகிறோம், இயேசுவை போலவே மாறிவிடுகிறோம் என்று பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இன்னும் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தருடைய மகிமை நாம் இந்த வருஷத்தின் கடைசியிலே காணும்படி செய்திருக்கிறார், அவருடைய வழியிலே நடக்கும்படி செய்து அவருடைய வசனத்தை காத்து நடக்கும்படி செய்து ஆசீர்வாதங்களை பெற்று மகிமையை நாம் அடையும்படி செய்திருக்கிறார். அதைத்தான் பக்தன் சொல்கிறான், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்கிறான். அவன் பரலோகத்தை குறித்து சொன்னாலும் கூட கர்த்தர் இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு அதை செய்திருக்கிறார். நாம் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த வருஷம் இருக்க போகுதோ என்று நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். எங்களுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தது. நாங்கள் அமெரிக்கா தேசம் போன பொழுது யாரையும் தெரியாது, எங்களுக்கு எப்படி ஊழியத்தை நடத்துவது என்றும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. கர்த்தர் ஏதோ ஒரு வழியிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்று நாங்கள் அவரே நம்பியிருந்தோம். என்ன நடந்தது? அங்கு அதே அமெரிக்கா தேசத்திலே ஒரு பிரேயர் டவரை ஸ்தாபிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். பணமில்லாத சூழ்நிலை மேலே ஒரு பெரிய கட்டிடத்தை வாங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அந்த அமெரிக்க தேசத்து ஜனங்கள் உதவி செய்ய முன்வரும்படி செய்தார். இதெல்லாம் இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாளில் நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. என் கருமையானவர்களே, கடன் வாங்கி தான் அந்த கட்டிடத்தை வாங்கினோம், ஆனாலும் அதற்கும் உதவி செய்ய எங்களுக்கு ஜனங்களை கொடுத்தார். இன்றைக்கும் எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்தினார் என்பதை பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. இந்தியாவிலும் கூட மகிமையானவைகளை செய்திருக்கிறார். என்னதான் இருள் இந்த உலகத்தை சூழ்ந்திருந்தாலும் நமக்கு ஆண்டவர் மகிமையை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 60:13 பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன் என்று. எது அவருடைய பாதஸ்தலம்? நாம் ஏசாயா 66:1 பார்க்கும்பொழுது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த பூமியை தான் அவர் சொல்லுகிறார். அவர் பாதஸ்தலத்தை உண்மையாகவே மகிமைப்படுத்தியிருக்கிறார். இயேசு அழைக்கிறார், ஊழியத்தின் மூலமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த ஊழியத்தை நேசிக்கிற உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையை வைத்து இந்த ஊழியத்தை எப்படி கட்டி எழுப்பியிருக்கிறார், அதற்கெல்லாம் நம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார். பிள்ளைகளை அமெரிக்கா தேசத்திலே பாடல்களை பாடி ஊழியம் செய்து டெலிவிஷன் ப்ரோக்ராம் செய்து ஷூட்டிங் எடுத்து எல்லா வேலைகளும் அவர்களே செய்து ஊழியம் செய்யும்படி செய்திருக்கிறார். படிப்பிலே அவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறும்படி செய்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கும் அப்படியே உதவி செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் குடும்பத்தில் இன்னும் குறைவுகள் இருக்குமானால்
நாம் கர்த்தரிடத்தில் இன்றைக்கு கேட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, புது வருஷத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக என் குறைவுகளை எடுத்து போடும், என் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை எடுத்து போடும், என் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எடுத்து போடும் என்று கேட்கும் பொழுது அவருடைய மகிமை இன்றைக்கு இறங்கி வரும். பிரியமானவர்களே, நாம் வேதத்திலே சங்கீதம் 118:27 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. அவருடைய வேலையே நாம் எழும்பி எல்லாவற்றிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான், அவருடைய மகிமையை தரித்திருக்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை துதிப்போம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே என்ற நிலைமை இருந்தாலும் கூட ஆண்டவரை துதிப்போம். பிரியமானவர்களே, அப்படித்தான் ஒரு சின்ன 5 வயது சிறுவனை அவங்க அப்பா ஃபிஷிங்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ப்ராமிஸ் பண்ணாங்க. ஒரு வாரம் அவன் ரொம்ப பொறுமையாக காத்திருந்தான். சனிக்கிழமை எப்போ வரும், அப்பா கூட ஃபிஷிங்க்கு போகலாம் என்று காத்து கொண்டிருந்தான். ஒரு வாரம் நல்ல கிளைமேட் இருந்தது. சனிக்கிழமை காலையில் பாருங்கள், நல்ல மழை கொட்ட ஆரம்பித்தது. அந்த குட்டி பையனுக்கு வந்தது கோபம், இவ்வளோ நாள் மழை இல்லை, நேற்றாவது மழை பெஞ்சிருக்கலாமே, இன்றைக்கி ஏன் ஆண்டு ஒரு மழையை கொடுத்தாருன்னு ஒரே கோபம் அவனுக்கு. மணம் மணம் மணந்தே இருந்தான். வீட்டை சுற்றி சுற்றி வந்தான், ஜன்னலை எட்டி எட்டி பார்த்தான், எப்படியாவது மழை என்றுக்கு நின்றுனோன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க அப்பாட்ட திட்டிகிட்டே இருந்தான், ஆண்டு ஒரு ஏன் இன்னைக்கு மழையை அனுப்புனார் என்று. அவங்க அப்பா அவனை உட்கார வச்சு, பா மழை வர்றத வேண்டான்னு சொல்லக்கூடாது, விவசாயிகளுக்கெல்லாம் அது எவ்வளோ பயனை கொடுக்குது, அவங்களுடைய பயிர்களுக்கெல்லாம் மழை வந்தால் எவ்வளோ நல்லது, நம்ம செடிகளுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது, பூவெல்லாம் எவ்வளோ அழகாக பூக்கும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவனா சுற்றி சுற்றி வந்தான், வீட்டு வாசல் முன்னாலேயே நின்று கொண்டிருந்தான். சாயங்காலம் 3 மணி ஆனது, மழை நின்றது. அவ்வளோதான் அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க அப்பா கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போய் லேக்குக்கு போய் ஃபிஷிங் பண்ண ஆரம்பித்தான். அந்த நாளில் பாருங்கள், மீனுக்கு என்ன பசியோ எதனாலேயோ தெரியல, அவங்க போட்ட அந்த குட்டி குட்டி மீனை அந்த ஃபிஷிங் ராட்லேருந்து கடித்து சாப்பிட ஆரம்பித்தது. கடைசியில் பெரிய பெரிய மீனை அவங்க பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. குட்டி பையனுக்கு ஒரே சந்தோஷம், என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல பெரிய மீன் நமக்கு கடிச்சிருக்கு என்று சொல்லி அவங்க அம்மாட்ட கொண்டு போய் சமைக்கிறது கொடுத்தான். அவங்க அம்மா சமைச்சு இரவு சாப்பாடு வேலை வந்த பொழுது இந்த குட்டி பையனை பார்த்து, பா நீ தான் இன்றைக்கி ஜெபம் பண்ணும் சாப்பிட்றதுக்கு என்று சொன்னார்கள். அவனும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தினான். கடைசியில் சொன்னான், ஆண்டவரே, நான் தூரத்தில் எனக்கு அப்புறம் நடக்க போகிறத என்னால் பார்க்க முடியாததுனால முணம் முணம் என்று நமக்கு எதிராக பேசிவிட்டேன் சாமி, என்னை மன்னிச்சிடும். ஒரே ஒரு லைனில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான். எனக்கு அருமையானவர்களே, இப்படி தான் நாமும் கூட நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது சொல்லுகிறோம், ஐயோ வரப்போகிற காரியத்தை தெரியாமல் நம்ம இப்படி ஆண்டவருக்கு எதிராக பேசிவிட்டோமே, நினைத்து விட்டோமே என்று நினைக்கிறோம் அல்லவா. ஆண்டவர் அதிசயமாக நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதை வேத வசனம் அழகாக சொல்லுகிறது. யோவேல் 2:26 பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதே ஆசீர்வாதத்தை உங்களிலே அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிசயமாய் ஆண்டவர் எங்களை நடத்தியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். சம்பூர்ணம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு எங்களோடு கூட ஆண்டவரை துதிக்க முன்வாருங்கள். பெரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். சங்கீதம் 18:33-36 என்னும் 21 போன்ற வசனங்களிலே பார்க்கும் பொழுது பக்தன் சொல்லுகிறான்,
என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி என்னை உயர்த்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணியிருக்கிறீர் என்று சொல்லுகிறான். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, நீரே என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லுகிறான். இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் செய்திருக்கிறார், தேசவழிக்கிறார், ஊழியத்திற்கு செய்திருக்கிறார். அவராலேயே இது நடந்தது. கர்த்தரே என் நோக்கமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். அவரையே நோக்கமாக வைத்தது நிமித்தமாக, அவரையே நம்பிக்கையாக கண்மலையாக வைத்தது நிமித்தமாக நாம் குதித்து குதித்து தாண்டி தாண்டி போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கிறார். ஆண்டவரே, நாம் இன்றைக்கு மனதார துதிப்போமா? கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் செய்வோம். இன்னும் அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த முழு வருஷமும் நீர் எங்களோடு கூட இருந்து மகிமைப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்கள் மூலமாக, ஒன்றுமில்லாத குப்பைகளாகிய எங்கள் மூலமாக நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் சுவாமி. கர்த்தர் பெரியவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர் என்று அநேகர் கண்டுகொள்ளும்படியாக செய்திருக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் குடும்பத்திற்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்திற்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே 35 ப்ரேயர் டவர்ஸை கட்டும்படி செய்திருக்கிறேன் சுவாமி. உலகம் முழுவதும் 10 ப்ரேயர் டவர்ஸை நிறுவும்படி செய்திருக்கிறேன் சுவாமி. இதெல்லாம் உடைய கிருபையப்பா, கிருபை கிருபை கிருபை. உமக்கொடா கொடி நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். இதற்காக காணிக்கை கொடுத்தவர்களை ஒவ்வொரு பேரையும் நினைத்து ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியம். ஜெருசலேம் ப்ரேயர்டவருக்கு காணிக்கை கொடுத்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியம். ஆண்டவரே, ஒரு நாளும் அவர்களுக்கு குறை வராதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. அப்பா, இந்த நாளிலையும் குறைவோடு இருக்கிறவர்களை நினைத்து ஆசீர்வதியம் அப்பா. என்னோடு கூட சேர்ந்து துதிக்கிற மது பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதியம் அப்பா, ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். ஆண்டவரே, இந்த கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. பல மடங்கு ஆசீர்வாதங்களை அவள் அனுபவிக்கட்டும் சுவாமி. புது வருஷத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் சுகத்தோடு பிரவேசிக்கட்டோப்பா. ஆண்டவரே, பக்கவாதத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் இப்பொழுது தொட்டு சுகமாக்கும் சுவாமி. ஒரு பக்கம் செயல்பட முடியவில்லையே, ஒரு பக்கத்தில் என்னால் கையையும் காலையும் சரீரத்தையும் செயல்படுத்த முடியவில்லையே என்று தவிக்கிறவர்களை தொடும் அப்பா, இப்பொழுது தொடும். ஒவ்வொரு உறுப்புகளும் உயிர் பெறட்டும் சுவாமி. எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும், எழும்பி நடக்கட்டும். அதே கால்களை வைத்து நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வலிகளையும் எடுத்து போடும். வேதனைகள் குடும்பத்திலே மாறட்டும் சுவாமி. சந்தோஷம் பெறப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை அவர்கள் தாரோப்பா. உம்முடைய ஆசீர்வாதமான கரம் அப்படிப்பட்டவர்கள் மீது இப்பொழுது விசேஷமாக இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். குழந்தைகளை இழந்து தவிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதற்கு பதிலாக 2013 வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தையை தாரும் அப்பா, தாரும் சுவாமி, தாரும். இவ்வளோ நாள் திருமணமாகாமல் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதியும்ப்பா. புதிய வருஷத்துல உம்மை துதிக்கிற துதியோடு பிரவேசிக்கட்டும்ப்பா, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் முழுவதும் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். நீங்களும் உங்கள் ஜபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்க முன்வாருங்கள். உங்களை இறைவன் இயேசு அபரிவிதமாக ஆசீர்வதிப்பது நிச்சயம். எங்கள் முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், 72 ராஜாஜி சாலை, பீச் ஸ்டேஷன் எதிரில், பாரிமுனை, சென்னை 1. எனக்கு அருமையானவர்களே, மரியாள் சொல்லியிருக்கிறாள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று. இந்த வருஷத்திலே ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த ஜபத்தின் மூலம் இன்னும் மகிமையானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரித்திருக்கிறீர்கள், ஆண்டவர் கிருபை இன்னும் அதிகமாக பெருகும். கர்த்தர் தாமே
உங்களோடு கூட இருந்து இன்னும் மகிமையானவைகளை காணும்படி செய்வாராக. காட் பிளஸ் யூ. நேயர்களே, புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் இறை பிரசனத்தோடும் ஆரம்பிக்க டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் பிரார்த்தனை எடுக்கும் இயேசு வழக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர. What is going to happen in India? இந்த கூட்டத்தில் 2013 ஆண்டில் நமக்கும் நம் தேசத்திற்கும் மற்றும் உலகில் நடைபெற போகும் காரியங்களை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு உரைக்க இருக்கிறார்கள். God will answer your prayer and make a way for you. You will shine in your studies. You will rise up in the secular realm with promotion. Your life will live, your soul will live. மேலும் சாம் ஷாரன் ஸ்வீட்டியின் புது வருட ஆராதனையும் நடைபெறும். யாவரும் குடும்பமாய் வந்து இறைவன் இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்று புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் தொடங்குங்கள். நாள் January 1 செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு நடைபெறும். இடம் சேத்துப்பட்டு MCC பள்ளி வளாகம், 78/86 ஹாரிங்டன் சாலை, சேத்துப்பட்டு, சென்னை 31. இயேசு அழைக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம். கன்னியாகுமரியிலிருந்து மகள் ஷார்மிளா ராஜேஷ் நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சங்கீதம் 29:11 படி, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றபடியே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, மகள் ஷார்மிளா, கணவர் பீட்டர் ராஜேஷ் இவர்களுக்கு வேலையில் ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. சுகத்தை கொடுத்து குடும்பமாய் ஆசீர்விக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்த இரட்டை பெண் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுகத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான சகோதரிகளே, 2013 January 4 காலை 10:30 சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் பெண்களுக்கான சிறப்பு கூட்டம். சமாதானம் எல்லாம் குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கீங்களா? குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் இந்த சமாதானத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு வல்லமையான இறை செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த பெண்களுக்கான சிறப்பு கூட்டம் ராஜா அண்ணாமலைபுரம் டாக்டர் DGS தினகரன் சாலையில் அமைந்துள்ள டாக்டர் DGS தினகரன் நினைவு ஜபகோபுரத்தில் நடைபெற உள்ளது. மறந்து விடாதீர்கள். 2013 January 4 காலை 10:30 நடைபெறும் இக்கூட்டத்தில் பெண்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு வழக்கிறார் ஜபகோபுரம், எண் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.